வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபியூஸ் போன பல்பை வச்சு எப்படி ஒரு அழகான டான்சிங் டாக் பண்ணலாம்னு பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. கண்டினியூஸா நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டு வாங்க, நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் இந்த சேனல்ல உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பல்ப் எடுத்திருக்கேன், ரெண்டு பெயிண்ட் எடுத்திருக்கேன், ஃபேப்ரிக் கலர் எல்லோ கலர் ஒன்று, ப்ளூ கலர் ஒன்று. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு டால் இருந்துச்சு, அந்த டாலோட மேலே உள்ள பார்ட் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எந்த டால்னாலும் இதுக்கு யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் சின்ன டாலாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெயிண்ட் ப்ரெஷ்ஷு, பாம்பாம் பால்ஸ், இது எல்லா ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இது இல்லைன்னா உங்கள்கிட்ட தெர்மாகோல் பீட்ஸ் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பல்பை ரெண்டாக கழட்டிக்கோங்க. கழட்டிட்டு இதை ஸ்டாண்டாகவும் அதுக்கு மேலே இதை டாப்பாகவும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த டாப்புக்கு எல்லோ கலர் கொடுக்க போகிறேன், நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் தோணுதோ அதை கொடுத்துக்கோங்க. எல்லோ கலர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுங்க, ஒரு கோட்டிங் கொடுத்து லைட்டாக காய வச்சுட்டு திரும்பி ரெண்டாவது கோட்டிங் கொடுங்க. அப்போனா தான் நல்லா டார்க்காக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட கேப் விடாமல் ஃபுல்லாக அந்த இதை கவர் பண்ணுற மாதிரி பெயிண்ட் அடிங்க. இப்போ நான் ரெண்டு கோட்டிங் முடிச்சிட்டேன், இதை இப்போ ஒரு சைட் காய வச்சிடலாம். அடுத்து நம்ம ஸ்டாண்டாக வச்சுருக்கோன்னு சொன்னோம்ல, அதில் வந்து நான் ப்ளூ கலர் கொடுக்கேன். நீங்கள் மேலே உள்ளதுக்கு என்ன கொடுக்கீங்களோ அதுக்கு மேட்சாக இருக்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ப்ளூ கலர் கொடுக்கேன். இதுக்கும் அதே மாதிரி தான், ஃபஸ்ட் ஒரு கோட்டிங் கொடுத்து ட்ரை பண்ணிட்டு அடுத்து இன்னொரு கோட்டிங். இப்போ நான் ரெண்டு கோட்டியுமே கொடுத்து முடிச்சிட்டேன், இதையும் காய வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா காய வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சிருந்த ரெண்டுமே நல்லா காஞ்சிருச்சு, கையில் பெயிண்ட் ஒட்டாத அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. இப்போது நான் வந்து பாம்பாம் பால்ஸ் எடுத்திருக்கேன், நான் வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கீங்களோ அதுக்கு மேட்சாக இந்த பாம்பாம் பால்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போது நான் அந்த எல்லோ கலர் டாப் எடுத்துட்டு அதுக்கு பாட்டமில் வந்து ஒரு சீக்வன்ஸ்லாம் ஒட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த க்ளூவை வந்து பாட்டமில் அப்ளை பண்ணிட்டு இந்த பாம்பாம் பால்ஸை ஒன்று ஒன்றா ஒட்டுறேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக தெர்மாகோல் பீட்ஸு இல்லைனா சாதா பீட்ஸு இல்லை பாம்பாம்லேயே எல்லாத்தையும் எதுனாலும் நீங்கள் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். நான் வந்து பாம்பாம் பால்ஸ் எடுத்திருக்கேன். இந்த லாக்டவுன் டைமில் யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த கடையுமே கிடையாது. அதனால் இந்த மாதிரி நீங்களாக க்ரியேட்டிவாக ஏதாவது நீங்கள் செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும், உங்களுக்கும் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஒரு இதாக இருக்கும். இல்லை இதை மாதிரி செஞ்சு நீங்கள் ஷோகேஸில் இல்லை காற்று நல்லா வர இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா அந்த காற்றுக்கு இது நல்லா அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும், அதனால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ கம்ப்ளீட்டாக ஒட்டி முடிச்சாச்சு, இந்த மாதிரி தான் இருக்குது பார்க்க. இது எப்படின்னா ஒரு ட்ரெஸ் மாதிரி, பார்பி ட்ரெஸ்லாம் இருக்கும்ல இப்படி விரிஞ்சு, அந்த மாதிரி தான் இதோட லுக்கு வந்து இருக்குது. உங்ககிட்ட க்ளூகன் இருந்தால் க்ளூகன் எடுத்துக்கோங்க, என்கிட்ட க்ளூகன் இருக்குது, அதனால க்ளூகன் யூஸ் பண்ணியே நான் இதை ஒட்ட போகிறேன். இல்லைனா வேறு என்னது நீங்கள் யூஸ் பண்ணி ஒட்ட முடியுமோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா சென்டராக வந்து நிறைய போடுங்க, ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும், அது வந்து ஆடிட்டு இருக்கும்போது அது விழுந்துடக்கூடாதுனால நிறைய க்ளூ போட்டுட்டு அந்த பார்பி டாலோட அந்த மேலே உள்ள பார்ட் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன், அதை மட்டும் நான் அப்படியே மேலே ஸ்டிக் பண்ணிட்டேன். க்ளூ போட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் நான் ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்ட் எடுத்து நம்ம அதில் ஒட்டிடக்கூடாது, ஒட்டுனா வந்து அது ஆடாது. அதனால ஏதாவது ஒரு பிளெயினான மேடும் பழம் இல்லாமல் ஏதாவது பிளெயினான இடத்துல அந்த ஸ்டாண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வந்து அப்படியே பிளேஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் ஒரு வீடியோ கிளிப் எடுத்திருக்கேன், அதை பாருங்கள்.